அனைவருக்கும் வணக்கம். நானும் ரொம்ப நாளாக ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் நானே அது வேண்டாம் இது வேண்டான்னு முடிவு பண்ணி விட்டுருவேன். எனக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, ராம் நீ செய்யணும்னு நினைக்கிறத சின்னதாக செய் அப்படின்னு வந்து சொன்னதும் அந்த ஐடியாவே எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய கான்செப்டை திங்க் பண்ணி ஒரு சின்ன விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டேன். எப்படி வந்து நம்ம படித்ததில் பிடிச்சது அப்படின்னு வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி நான் வந்து பார்த்ததில் பிடிச்சது அப்படின்னு வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னு யோசித்தபோது எனக்கு வெப்சைட் பண்ண தெரியும், அதையே வந்து பண்ணி அது மூலமாகவே வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து செஞ்சது தான் இந்த மை நெக்ஸ்ட் .in அப்படின்ற ஒரு வெப்சைட். இதில் நான் பார்த்து ரசித்த டிவி ஷோவோட லிஸ்ட்டு அப்புறம் மூவி ஷோவோட லிஸ்ட்டு போட்டிருக்கேன். அது என்ன மூவி லிஸ்ட்டுன்னு கேட்கலாம். ஸோ மூவி லிஸ்ட்டு அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி வந்து எக்ஸ்மேன் சீரீஸு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், பெஸ்ட் ஆஃப் எம்சியூ, ஸ்பைடர்மேன், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இப்படியெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவெஞ்சர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோட மூவிஸ் எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி சீக்வன்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதை போய் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னோட வாட்ச்டு லிஸ்ட்டை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டாக மாற்றுறது தாங்க என்னோடய ஐடியா. உங்களோட ஃபேவரட் ஷோ என்னன்னு சொல்லுங்கள், உங்களோட ஃபேவரட் மூவிஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மை நெக்ஸ்ட்டை ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.